Hi friends, welcome to my channel. In the video, la baby corn pepper fry. Every side of the வந்து பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப யம்மியா இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். ஆஃப் குக்குடு பேபி corn வந்து எடுத்துக்கறோம். நம்ம அதை வேக வைக்கும்போது salt போட்டு அதை வேக வெச்சுக்கணும். மைதா மாவு 1 டேபிள்ஸ்பூன் அளவு. corn flour மாவு 3 டேபிள்ஸ்பூன். கொஞ்சமா தண்ணி. ரொம்ப அதிகமா தண்ணி வந்து ஊத்திடாதீங்க. தேவையான அளவுக்கு ஊத்திட்டு இத எல்லாத்துக்கும் படுற மாதிரி நல்லா கூட்டற மாதிரி mix பண்ணிக்கோம். ஒரு panல எண்ணெய் நல்லா கொதிக்குது. அந்த எண்ணெயில நம்ம கோட் பண்ணி வச்சிருக்க பேபி corns வந்து போடுறோம். மீடியம் flameல வச்சு குக் பண்ணுங்க. அது வேகும்போது எல்லா சைடும் அதை வந்து ரொட்டேட் பண்ணி விடணும். எல்லா இடத்தலயே ஈவனா அது குக்கற மாதிரி பாத்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ब्राउन கலர்ல வந்திருச்சு. இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாவும் இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல அத வந்து எடுத்துறணும். panல 1 டீஸ்பூன் oil ஊத்திட்டு chopped onions 1 கப் எடுத்து அதல வதக்குறோம். அது நல்லா வதங்கும் போது 1/2 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்ப ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணாலும் அதோட raw smell போற வரைக்கும் அத வந்து நல்லா சாட்டே பண்ணனும். ग्रीन चिल्ली 1 टीस्पून அளவு நல்ல ஃபைனா chop பண்ணி இதல வந்து ऐड பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பேபி corn வந்து ऐड பண்றோம். இது எப்படி ஆஃப் குக் பண்ணிருக்கேன் அப்படினா boiling waterல பேபி corn போட்டுட்டு salt தேவையான அளவு போட்டு ஆஃப் குக் ஆற வரைக்கும் வச்சிட்டு அது வந்து வடிகட்டி எடுத்துறணும். அதுதான் அந்த மெத்தட். pepper வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். இடிச்சு சேருங்க. இந்த மாதிரி இருந்தா போதும். ரொம்ப பவுடரா இருக்க கூடாது. ஆஃப் ஆஃப் பெப்பரா இருந்ததுனா அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் அளவு. ஆனியன் வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதோட கோட் ஆகும். இல்லனா அது தனியா தெரியும். இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா பவுடர்ஸ் எல்லாமே அதுல சேர்றதுக்காக நல்லா ஷேக் பண்ணி எல்லா இடத்துலயும் ஈவனா படுற மாதிரி அது வந்து பாத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம பேபி corn pepper fry வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டிஃபரெண்டா, ரொம்ப யம்மியா இருக்கும். இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ.